டெல்லியில் அதிகாரிகளை நியமிக்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக ஆணையம் ஒன்றை அமைத்து மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றியது. அவசர சட்டத்தை எதிர்த்து கெஜ்ரிவால் அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இவ்வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகள் நியமனம் தொடர்பான வழக்கை 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த டெல்லி அரசு அரசியல் சாசன அமர்வில் முன்கூட்டியே விசாரிக்க கோரிக்கை விடுத்தது. ஆனால் டெல்லி அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனிடையே டெல்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையக்குழு தலைவர் நியமனம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடையே உடன்பாடு எட்டாததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதியை இடைக்கால தலைவராக உச்சநீதிமன்றமே பரிந்துரைக்கும் என்று தலைமை நீதிபதி கூறினார். ஆனால் அதற்கு முன்பு சில நீதிபதிகளிடம் கலந்து ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார். இந்நிலையில் இவ்வழக்கு ஆகஸ்ட் 4 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.